Hello friends, nama channel paathirukka ellarkum vanakkam. Iniki video la nama veetu washing machine repair pathi paakaporom. Ippa da mudhal thadaviya nama channel paakringa subscribe panikonga, koodave iruka bell icon ayum click panikonga. Nama veetla IFB front loading washing machine irukku. Indha washing machine vaangi 3 varsham dhaan aachu. Adukulla indha drum waste aayiduchu. Paarenga idhu front loading washing machine la thuni podra drum. Naan idha thalakeela vachiruken. இந்த SS drum mode attach ஆயிருக்க holding unit ல இருக்க tripod தான் நம்ம யூஸ் பண்ற washing liquid னாலேயும் தண்ணியினாலேயும் corrosion ஆயிருக்கு. கை வச்சு எடுக்கும்போதே அந்த metal soap ஓட react ஆகி scales மாதிரி உறிஞ்சி வந்தது. இந்த tripod corrosion ஆனதுனால washing machine ல இருந்து இந்த drum dislocate ஆகி machine வீணா போயிடுச்சு. அதனால கண்டிப்பா புது drum மாத்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த machine வாங்கி 3 வருஷம் தான் ஆச்சு. ஆக்சுவலா இதோட warranty period 4 வருஷம். Warranty period இருந்ததனால புது drum free-ஆ மாத்தி கொடுத்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு scales form ஆயிருக்குன்னு. இதனால தான் இந்த tripod corrosion ஆகி வீணா போயிருக்கு. இந்த மாதிரி washing machine-ல ஆகாம avoid பண்ணனும் அப்படினா கண்டிப்பா 4 மாசத்துக்கு ஒரு தடவை descaling பண்ணனும் அப்படினு சொல்றாங்க. பாருங்க இதுதான் replace பண்ண போற புது drum. Machine-ஐ descaling பண்றதுக்கு ஒரு powder இருக்கு. இத 4 மாசத்துக்கு ஒரு தடவை compulsory use பண்றதனால இந்த மாதிரி corrosion-ல இருந்து avoid பண்ணலாம். இந்த descaling powder இந்த drum-ல போட்டு துணிகள் எதுவும் போடாம எம்டியா ஒரு அரை மணி நேரம் மெஷினை ஓட விடணும். இப்படி பண்றதனால drum-ல ஓட்டிட்டு இருக்க அழுக்குகள் எல்லாம் வெளியில வந்துரும். இதனால washing powder உப்பு தண்ணி இதில இருந்து drum கொஞ்சம் protect பண்ணிடலாம். பாருங்க இந்த serviceman தான் washing machine repair பண்ண வந்திருந்தாரு. இவர் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறது front side-ல manual door lock பண்ற இடத்துல வர்ற door boot gasket. Drum waste ஆனதால அத சுத்தி இருக்கிற இந்த rubber gasket-உம் வீணாயிடுச்சு. வாரண்டில இந்த ரப்பர் ஐட்டம்ஸ் கவர் ஆகாது அப்படிங்கறதனால இத தனியா பே பண்ணி மாத்த வேண்டியதா இருந்தது. நம்ம இருக்க ஏரியாவுல தண்ணியில உப்புகள் அதிகமா இருக்கறதனால தண்ணியோட கண்டக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த உப்புகளும் ட்ரம்மோட ட்ரைபாட் கொரோஷன் ஆவறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. தண்ணியில அதிகப்படியான உப்புகள் இருக்கறதால அதோட ஹார்ட்னஸ் குறைக்கிறதுக்காக வாட்டர் சாஃப்ட்னஸ் அட்டாச்மென்ட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. பாருங்க பழைய காஸ்கெட்டை எடுத்துட்டு புது காஸ்கெட்டை ட்ரம்மோட ஃப்ரண்ட் சைடுல ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இது முடிஞ்சதும் வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. பாருங்க இந்த இடம் தான் ட்ரம் ஃபிக்ஸ் பண்ற இடம். நம்ம வாஷிங் மிஷின்ல போடுற துணிகள்ல இருந்து அழுக்குகள் எல்லாம் வெளியில வந்து இந்த ட்ரம்ல கலெக்ட் ஆகி தான் கீழே பைப் வழியா வெளியே போகுது. இதை சுத்தமா ஒரு 3-4 தடவை அழுத்தி தொடச்சி அழுக்குகள் எல்லாம் வெளியே எடுத்துட்டாங்க. பாருங்க எவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி அழுக்குகள் சேர்றதை தவிர்க்கணும்னா எம்டி ட்ரம்ல கொஞ்சமா வாஷிங் லிக்விட் போட்டு மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரம் கிளீனிங் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த மாதிரி முறையான பராமரிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் அப்படினா வாஷிங் மிஷின் சீக்கிரமா வீணாகிறத தவிர்த்துடலாம். எல்லா அழுக்கையும் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி ஊத்தி வாஷ் பண்ணி நல்லா தொடச்சாச்சு. கீழே இருக்கு பாருங்க இதுதான் ஹீட்டிங் ஃபிலமெண்ட். ரொம்ப அழுக்கான துணிகளை நம்ம சுடு தண்ணீர் வச்சு துவைக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு தண்ணீர் தேவையான அளவு சூடு பண்ணி கொடுக்கறது இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட் தான். சுத்தம் பண்ண அழுக்குகள் எல்லாம் அந்த பைப் வழியா வெளியே வந்துகிட்டு இருக்கு. அங்க இருக்க ஃபில்டரையும் சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமே ஒவ்வொரு பார்ட்ஸா எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். 10 நிமிஷத்துல கழட்டின எல்லா பார்ட்ஸையும் ஒன்னொன்னா ரீஅசம்பிள் பண்ணியாச்சு. எங்க வீட்டு வாஷிங் மிஷின்ல இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டதுனால ஒரு அவேர்னஸ்க்காக இந்த வீடியோவை பதிவு பண்ணேன். யார் வீட்லலாம் வாஷிங் மிஷின் இருக்கோ அது டாப் லோடிங்கா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் லோடிங்கா இருந்தாலும் சரி மாசத்துக்கு ஒரு தடவை ட்ரம் கிளீனிங்கும் 4 மாசத்துக்கு ஒரு தடவை டீஸ்கேலிங்கும் பண்ணிடுங்க. வாஷிங் மிஷின்ல இருக்க ட்ரம்மை நல்ல மெட்டீரியல்ல தயாரிக்கிற கம்பெனிஸ் அதே மாதிரி அந்த ட்ரைபாடையும் நல்ல மெட்டீரியல தயாரிச்சாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதை தவிர்க்கலாம் இல்லைங்களா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.